ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிகிரிக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை, ஷார்ட் டைமில் வந்து எப்படி வந்து படிக்கிறது அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து புக்ஸ் இல்லை சாஃப்ட் காப்பி வச்சு தான் படிக்கிறீங்க. ஸோ புக்ஸ் இருந்தாலும் சரி, சாஃப்ட் காப்பி இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க, ஹெட்டிங்ஸ் மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டெமோ பார்க்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸ் வச்சு உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டுறேன். ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தியரி பேப்பர் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எம்பிஏல ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் புக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக் இருந்துச்சு, அதை வந்து எடுத்திருக்கேன். கூட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ் இருக்கும், எத்தனை யூனிட் இருக்குது, எந்தெந்த யூனிட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் வந்து யாராலையுமே வந்து புக் ஃபுல்லாக கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெசனாவோ இல்லை சாப்டர் ஒன் அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சாப்டரோ ஒரு லெசனோ முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நமக்கு ரெவ்யூ கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும், ரெவ்யூ கொஸ்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சில லெசனில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும், ரெண்டு இருக்கும், இந்த மாதிரி வந்து புக் பேக் கொஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினை மட்டுமாவது ஃபஸ்ட்டு வந்து படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி சேலஞ்சஸ் டு ஓபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், சேலஞ்சஸ் இன் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஆன்சர் இருக்கு. ஸோ ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா கான்செப்டை படிச்சுக்கோங்க, அதே மாதிரி ஹெட்டிங்கை மட்டும் மைண்டில் ஏற்றுட்டு நீங்கள் வந்து ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ புக் ஃபுல்லாக படிக்கிறது வந்து யாராலையும் முடியாது, அதே மாதிரி லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிக்கவும் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு ஹெட்டிங் வந்து இருக்குதுல்ல. ஸோ இந்த எட்டு ஹெட்டிங்கையுமே ஓரளவு வந்து மைண்டில் ஏற்றுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதுக்கு கீழே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து ஆன்சர் எழுதுங்க, அதை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கான்செப்ட் வைஸ் வந்து படிச்சுக்கணும். புக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம படிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா புக் பேக் கொஷின், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிங்கன்னா அங்கே வந்து மாடல் கொஷின் பேப்பர் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து எந்த கொஷின்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எது வந்து இம்பார்ட்டண்டாக நமக்கு தெரியுதோ அதை மட்டும் படிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து படிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹெட்டிங்ஸை வந்து நல்லா மைண்டில் ஏற்றுங்க. ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக் பெனில் எழுதி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதி காட்டினீங்கன்னா ஸ்டாஃப் வந்து மார்க் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் தேரி வந்து படிக்கணும். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த அஞ்சு கொஸ்டினே ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் வந்து அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷார்ட் பீரியடில் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புக்குக்குள்ளே இருக்க பத்து கான்செப்டில் வந்து அஞ்சு கான்செப்ட் வந்து இதுவே வந்து கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி வந்து தியரிக்கு வந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து படிங்க. பாருங்கள், ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்செப்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20 மார்க்குக்கு ஒரு 5 to 6 பேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா தியரி பேப்பர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். தியரி பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வேர்ட்ஸ் போட்டு கூட நிறைய எழுதலாம் ஹெட்டிங்கை போட்டு. இதே வந்து இங்கிலீஷ் தமிழ் இது வந்து நான் எப்படி படிக்கிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் புக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வச்சிருக்க புக்கு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷோடது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் புக்கில் நமக்கு என்ன இருக்கும், கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரோஸ் இருக்கும், போயம் இருக்கும், ட்ராமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன் எஸ்ஏ இருந்தால் அந்த எஸ்ஏ வந்து நல்லா மைண்டில் ஏற்றுக்கோங்க, அதே மாதிரி வந்து ப்ரோஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோஸ் வந்து எதை பற்றினது, எதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு படிங்க. போயட்ரினா அந்த போயட்ரி எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷோ தமிழோ கான்செப்டை மட்டும் மைண்டில் ஏற்றுங்க. இதே தமிழில் பார்த்தீங்கன்னா கட்டுரை இருக்கும், கதை இருக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றுட்டு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து எழுதுங்க. ஸோ ஷார்ட் டைமில் படிக்கணும்னா அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஒரு எஸ்ஏனா அது ஒரு ரெண்டு பேஜுக்கு இருக்குன்னா அதை ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது, நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரோஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோஸில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க, ஸோ அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ப்ரோஸில் ஆர்த்தர் வந்து என்ன சொல்ல வராரு அந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் வந்து வரும். ஸோ இந்த போயட்ரியில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த போயட்ரியில் யார் யாருக்காக வந்து இந்த போயட்ரி எழுதியிருக்கா அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஸ்டோரியோட அதுக்குள்ளே இருக்க கொஸ்டின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் ஃபுல்லாக மைண்டில் ஏற்றினா தான் இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கிராமர்ஸ்லாம் சில பேருக்கு இருக்கும், அவங்களாம் வந்து கரெக்டாக வந்து எழுதிருங்க. இன்கேஸ் எனக்கு வந்து மேக்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா அதை எப்படி படிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம்.
ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ். ஸோ எப்பவுமே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய இருக்கும் அக்கௌண்ட்ஸில். ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டினும் கேட்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்ஸும் கேட்பாங்க. ஸோ தியரி தான் வந்து மெயினாக நீங்கள் அக்கௌண்ட்ஸில் படிக்கணும். சம்ஸில் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து தியரி வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் எல்லாமே தியரியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 6 மார்க் கேட்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தியரி இருக்கும், 2 வந்து சம் எழுதுகிற மாதிரி இருக்கும், 20 மார்க்கில் ஒரு தியரி 2 சம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சில சம்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் மாற்றி கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஷீட்லாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிளைன் ஷீட்டை தான் இருக்கும். அதில் நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்ட் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இங்க இருக்க மாடல் கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதே மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லா மைண்ட்ல எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்க, ஒரு சாம்பிளுக்கு ஒரு தியரி ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 20 மார்க்ல கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாமே மைண்ட்ல ஏற்றுக்கோங்க. பாருங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், பட்ஜெட் அண்ட் ஃபோர்காஸ்டிங், இன்வென்டரி கண்ட்ரோல், இந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஹெட்டிங் போட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்னென்ன எழுதுங்க, இந்த மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னு சொல்லிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு கண்டிப்பாக 15 மார்க்குக்கு மேலே வரது வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் பேப்பர் பார்க்கலாம், குவான்டிட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் பேப்பர் இருக்கு. ஸோ இந்த மேக்ஸ் பேப்பரும் அதே அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ உள்ள சிலபஸ் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரியும் கேட்பாங்க, சம்ஸும் கேட்பாங்க. ஸோ மேக்ஸ்ல வர தியரிஸ் எல்லாமே வந்து கரெக்டா அட்டன் பண்ணிருங்க. மேக்ஸுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ் வந்து அங்கேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ சில எக்ஸாம்க்கு வந்து கால்குலேட்டர் தேவைப்படும், நீங்க வந்து மறக்காம எடுத்துருப்போங்க. ஸோ இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்க சம்ஸே பாருங்க, அதோட ஃபார்ம்லாஸ் எல்லாம் என்ன, எந்த மாதிரிலாம் ப்ராபபிலிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரிவ்யூ கொஸ்டின்ஸ் பாருங்க, எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ கொஸ்டினை வந்து படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு வழி. எதுவுமே படிக்காம கண்டிப்பா வந்து பாஸ் ஆக முடியாது. ஏதாவது 100க்கு ஒரு 40% நீங்க படிச்சுட்டு போனாதான் வந்து ஓரளவுக்கு பாஸ் ஆகுது ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.